2024 ஐபிஎல் தொடரில் விளையாண்ட ரெண்டு போட்டியிலேயே அபார வெற்றியை பதிவு பண்ணி பாயிண்ட்ஸ் டேபிளில் முதலிடத்தில் இருக்கக்கூடிய சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியும் விளையாண்ட ரெண்டு போட்டிலையும் தோல்வி அடைஞ்சு பாயிண்ட்ஸ் டேபிளில் ஒன்பதாவது இடத்துல இருக்கக்கூடிய டெல்லி கேபிட்டல்ஸ் அணியும் போதின போட்டியானது முதல் பாதி முடிவுக்கு வந்திருக்கு. முதல் பாதியிலேயே முரட்டு சம்பவம் அப்படின்னு தான் சொல்லணும். நல்லாவே டஃப் ஃபைட் கொடுத்துருக்காங்க டெல்லி கேபிட்டல்ஸ் அணி. ஓகே, என்ன நடந்திருக்கு இந்த முதல் பாதியில் அப்படின்றத பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம். ரெண்டாயிரத்தி 2024 ஐபிஎல் தொடரோட 13வது லீக் போட்டியில இன்னைக்கு டெல்லி கேபிட்டல்ஸ் அணியும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியும் போதுனாங்க. இந்த போட்டியானது விசாகப்பட்டினத்துல தொடங்குச்சு. இந்த ஆண்டு ஐபிஎல் தொடர்ல விளையாண்ட ரெண்டு போட்டிலையும் அபார வெற்றியை பதிவு பண்ணி ஹாட்ரிக் வெற்றியை பதிவு பண்ணுவாங்களா அப்படின்ற எதிர்பார்ப்போட சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியும் இந்த ஆண்டு ஐபிஎல் தொடர்ல விளையாண்ட ரெண்டு போட்டிலையும் தோல்வி அடைஞ்சு பரிதாப நிலைமையில் இருக்கக்கூடிய டெல்லி கேபிட்டல்ஸ் அணி முதல் வெற்றியை பதிப்போமா அப்படின்ற எதிர்பார்ப்போட களமிறங்கி இருக்காங்க. இந்த மேட்ச்ல டெல்லி கேபிட்டல்ஸ் கேப்டனான ரிஷப் பந்த் டாஸ் வின் பண்ணாரு, பேட்டிங் சூஸ் பண்ணாரு, அதற்கு நல்ல பலன் கிடைச்சது அப்படின்னே சொல்லலாம். டெல்லி கேபிட்டல்ஸ்ல தொடக்க கிளம்புறாங்க. எஸ் டேவிட் வார்னர் 35 பந்துகள் 52 ரன்கள் எடுத்து வெளியேறினாரு. அதுல 3 சிக்ஸர்களையும் 5 பவுண்டரிகளா சேர்ந்தாரு. பட் பின்னாடியே விக்கெட்டை பறி கொடுத்தாரு பிரித்திவ்சா. மொத்தமா 27 பந்துகள்ல 43 ரன்கள் எடுத்திருந்தாரு. அதுல 2 சிக்ஸர்களையும் 4 பவுண்டரிகளா சேர்ந்தாரு. ஒன் டவுன் வந்த கேப்டன் ரிஷப் பந்த் பொறுப்போட ஆட இன்னொரு பக்கம் விக்கெட் போய்கிட்டே இருந்துச்சு. மிச்சல் மார்ஸ் 12 பந்துகள்ல 18 ரன்கள் எடுத்து வெளியேறினாரு. திரிஸ்டன் ஸ்டப்ஸ் 2 பந்துகள்ல டக் அவுட் ஆகி ஏமாற்றம் கொடுத்தாரு. ஒரே ஓவர்ல 2 விக்கெட்டை எடுத்து மதிசா பத்திரனா தான் பயங்கரமான ஒரு பிரேக் த்ரூ கொடுத்தாரு. பட் டெல்லி கேபிட்டல்ஸோட கேப்டனான ரிஷப் பந்த் நம்ம பழைய பண்டா பார்த்த மாதிரி இருந்துச்சு. அடேங்கப்பா, கடைசி கட்டத்துல மனுஷன் ருத்ர தாண்டவம் ஆட ஆரம்பிச்சிட்டாரு. டெல்லி கேபிட்டல்ஸோட ஸ்கோரும் உயர தொடங்குச்சு. 31 பந்துகள் அரைசதம் கடந்தாரு ரிஷப் பந்த். இத பாக்கும்போது அவ்வளவு மகிழ்ச்சியா இருந்துச்சு. எவ்வளவு பெரிய விபத்துக்கு அப்புறம் கம்பேக் கொடுத்து ஒரு சூப்பரான இன்னிங்ஸ் ஆடி இருக்காரு, அதுவும் சிஎஸ்கேக்கு எதிராவே. பட் 50 அடிச்ச அடுத்த பாலே விக்கெட்டை பறி கொடுத்துட்டாரு. ரிஷப் பந்த் மொத்தமா 32 பந்துகள் 51 ரன்கள் எடுத்திருந்தாரு. அதுல 3 சிக்ஸர்களையும் 4 பவுண்டரியும் லாசி இருந்தாரு. கடைசியா அக்ஷர் பட்டேல் அவரோட பங்குக்கு 8 பந்துகள் 7 ரன்களும் அபிஷேக் போரல் 6 பந்துகள் 9 ரன்களும் எடுக்க 20 ஓவர்கள் முடிவுல டெல்லி கேபிட்டல்ஸ் அணி 191 ரன்கள் எடுத்தாங்க 5 விக்கெட் இழப்புக்கு. சென்னை சூப்பர் கிங்ஸ் பந்து வீச்சை பொறுத்த அளவுக்கு மதிசா பத்திரனா 4 ஓவர்கள் பந்து வீசி 31 ரன்களை மட்டும் விட்டு கொடுத்து 3 விக்கெட் எடுத்தாரு. ரவீந்திர ஜடேஜா 4 ஓவர்கள் பந்து வீசி 43 ரன்களை விட்டு கொடுத்து 1 விக்கெட் எடுத்தாரு. முஸ்தபிசூர் 4 ஓவர்கள் பந்து வீசி 47 ரன்களை விட்டு கொடுத்து 1 விக்கெட் எடுத்தாரு. சரி ஓகே, நீங்களும் மக்களோட கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. ரிஷப் பந்தோட அதிரடி ஆட்டம் எப்படி இருந்துச்சு, மதிசா பத்திரனாவோட பிரேக் த்ரூ எப்படி இருந்துச்சு அப்படின்ற உங்களோட கருத்துக்களை